வணக்கம் கரூர் மாவட்டம் கூட்டுறவு சங்கங்கள் கீழே இயக்கப்படக்கூடிய விலை கடைகளில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதற்கு அதை பற்றிய முழு விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் சேல்ஸ்மேன் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு மாத ஊதியம் வந்து ஐந்தாயிரம் இருக்கும் முதல் ஒரு வருடத்திற்கு அதன் பிறகு நாலாயிரத்தி முந்நூறுலேருந்து பன்னிரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பேக்கர் வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு மாத ஊதியம் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்கும் முதல் ஒரு வருடத்திற்கு அதன் பிறகு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து பதினோராயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நியாய விலை கடைகள் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கு இனவாரியாக வகுப்பு வாரியாக வேகன்சி வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரியல பார்க்கலாம் இது எதற்காக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா கட்டுனருக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேகன்சியுமே இல்லை ஸோ அந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கட்டுநர் பதவிக்கு விண்ணப்பிச்சு அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்குறக்காக தான் இந்த வகுப்பு வாரியான இடஒதுக்கீட்டை வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இதே போல் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கட்டுநர் பதவிக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லை அதனால இதற்கா விண்ணப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இதையும் நான் திரையில காட்டுறேன் அதன் பிறகு வயது வரம்பு பார்க்கலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் எம்பிசி பிசி இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து வயது வரம்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மற்ற வகுப்பு அதாவது ஓசி கேட்டகிரி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதற்கு முன்பு அரசாணை இப்படி என்ன வயது வரம்பு இருக்கோ அதுதான் சொல்லியிருக்காங்க கடை விற்பனையாளர் பதவிக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அதுதான் கல்வித் தகுதி அதே போல் கட்டுநர் பதவிக்கு எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும் அதுதான் உங்களுடைய கல்வித் தகுதியாக கேட்கப்பட்டிருக்கு பின்னர் தமிழ் மொழியில வந்து எழுது படிக்க தெரிய தெரியணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி தேர்வு செய்யப்படுவீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு வச்சு அதன் மூலியமாக தான் தேர்வு செய்யப்படுவீர்கள் உங்களுக்கான விண்ணப்ப இருந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புவதன் மூலியமாக உங்களுக்கு வந்து திருப்பி இன்டர்வியூ எப்போ நடக்கும் எந்த லொகேஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு திருப்பி கொரியர் மூலியமாக போஸ்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டீர்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த விலை கடையில் எந்த நிறுவனத்திற்கு கீழே பணியமர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை நீங்கள் சொல்லலாம் இன்டர்வியூ டைமில் எந்த நிறுவனம் அப்படின்னா ஏன் இந்த நிறுவனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் அப்படின்னு இருக்குது அதே போல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த நிறுவனத்தின் கீழெல்லாம் எனக்கு வேக்கன்சி வேணும் இந்த ரெண்டு தான் இங்க கரூர் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தின் கீழ இந்த ரெண்டுல எது எனக்கு வேணும் நீங்க தெரிவிக்கலாம் இன்டர்வியூவின் போது ஆனால் அதுல இல்லை அதனால அந்த இடத்துல வந்து உங்களை போட முடியல வேகன்சி வந்து கொடுக்க முடில அப்படின்னா அவங்க எதுல சொல்றாங்களோ அதுல தான் வந்து நீங்க ஜாயின் பண்ணி ஆகணும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த விண்ணப்ப படிவம் வந்து இலவசமாக ஃப்ரீயா வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்டாமல் வந்து நீங்க ஒரு சில இடத்துல வாங்கிக்கலாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளைகளிலும் மெயின் பிரான்சிலையும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் அதை அது எந்தெந்த பிரான்ச் அப்படிங்கிற இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் விலை கடை விற்பனையாளருக்கு வந்து எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டுனருக்கு வந்து நூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்க வந்து டிடி எடுத்து தான் சப்மிட் பண்ணணும் டிடி வந்து யார் பேர் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதுக்கு மேலே அது பேர்ல தான் எடுக்கணும் கரூர்ல சரிங்களா கரூர் மாவட்டங்கிறதுனால கரூரில் தான் நீங்கள் எடுத்தாகணும் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு யார் யாருக்கு அப்படின்னா திராவிடர் பழங்குடியினர் அனைத்து வகுப்பினை சேர்ந்த மாற்றுத் திறனாளிகள் மற்றும் அனைத்து வகுப்பை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து கட்டணம் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரிலோ அல்லது தபால் மூலிமாவோ நீங்க விண்ணப்பத்துக்கு போய் கொடுக்கலாம் எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா இப்போ தெரியல தெரியுது இல்லையா ப்ராக்கெட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா பிளாக்ல அந்த அட்ரெஸ் தான் நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ள வந்து நீங்க விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இப்போ திரையில தெரியல இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம் மேலும் இதை பற்றி முழு தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த பிடிஎஃப்ஐல டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் ஐயில் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போட்டு வச்சிருக்கேன் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் மறக்காம அப்ளிகேஷன் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் போட்டு வச்சுருக்கேன் மக்களே இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன் மாற்றம் ஒன்றே மாறாது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி விண்ணப்பிங்க நன்றி வணக்கம்